இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர், அதனைத் தொடர்ந்து 4 நாட்கள் போர் நிறுத்தம், இதில் பரஸ்பர ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மேலும் 2 நாட்கள் போர் நிறுத்தம் நீட்டிப்பு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் தாண்டி ஹோஸ்டேஜினுடைய ஒரு ஸ்பீச் ஒன்று உலகம் முழுவதும் கண்ணீரை வளவரைச்சிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஹமாஸ்கிட்ட இருந்து வெளிவந்த ஒரு தாயும் மகளினுடைய உருக்கமான கடிதம் வந்து உலகத்தையே அழுக வச்சிருக்கு. அந்த கடிதத்துக்குள்ளே என்ன இருக்குது, இதெல்லாம் தாண்டி ஹமாஸினுடைய 5 மாபெரும் போராளிகள் மரணத்தை தழுவி இருக்காங்கன்னு ஹமாஸே அறிவிச்சிருக்காங்க. இந்த போரினுடைய அடுத்த கட்ட நகர்வுங்கிறது எதை நோக்கி போக போகுது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. தவறாமல் இந்த வீடியோவை பாருங்கள். அதை தொடர்ந்து அமெரிக்க போர்க்கப்பல் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஹவுதிக்கு பயந்து வேறொரு இடத்திற்கு இடம்பெயர்வு உள்ளிட்ட ஏகப்பட்ட விடயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரசாத் சிக்னேச்சரை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு தாங்க. இப்போ முதலாவதாக ஹோஸ்டேஜினுடைய அந்த கடிதத்தில் இருந்தே தொடங்கிடலாம். ஹமாஸால் பிடிக்கப்பட்ட ஒரு தாயும் மகளும் இஸ்ரேலிய பெண் தான். அவங்க ஒரு கடிதம் ஒன்று ஹமாஸுக்கு எழுதியிருக்காங்க. அங்கேருந்து கிளம்பி வரும்போது சோஷியல் மீடியாவில் அவங்க போட்டிருக்கக்கூடிய போஸ்ட் வந்து இன்றைக்கி பெரிய லெவலில் வைரல் ஆகிட்டுருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அந்த போஸ்ட்டை வந்து சோஷியல் மீடியாவில் அவரே எடுத்து போட்டிருக்காரு. இது மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய நிறையா நெட்டிசன்கள் வந்து தங்களுடைய இன்பாக்ஸில் இந்த போஸ்ட்டை தான் வச்சுருக்காங்க. அந்த கடிதத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எங்களை வந்து கடத்திட்டு போனீங்க, எங்களுக்கு ஒரு புதிய உறவு கிடச்சிது, என்னுடைய மகளை வந்து குழந்தைய நீங்கள் ராணி மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. கடத்திட்டு போனவங்க எங்கேயாவது வந்து கொடுமைப்படுத்துறது தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கடத்திட்டு போன அவங்க அம்மாவும் கூட இருக்கும்போதே கடத்திட்டு போனவங்க வந்து எங்களை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு தாய் பதிவு செய்கிறாங்கன்னா, ஹமாஸ் அந்த குழந்தைய எவ்வளவு பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்கங்கிறத நீங்கள் ஒரு புறம் சிந்திச்சு பார்க்கணும். இன்னொரு புறம், உலகத்தில் ரொம்ப சேஃபான ஒரு ஜோன் சொல்லுவாங்கல்ல, அதாவது சென்டர் ஆஃப் த வேர்ல்டு அப்படிம்பாங்க. உலகத்தினுடைய மையப்பகுதியில் நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை எங்களுக்கு கொடுத்தீங்க, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஃபீல் வந்து எங்களுக்கு இருந்தது அப்படின்னு ஹமாஸை புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. உங்கள் குழந்தைங்களும் நல்லா இருக்கணும், உங்களுடைய தலைமுறையும் நல்லா இருக்கணும்னு ஒரு தாயாக நான் வாழ்த்துகிறேன் அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காங்க. ஒரு நண்பன் மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணீங்க, ஒரு எப்படி ஃப்ரெண்ட்லியாக ஒரு மூவ் இருந்தது உங்ககிட்ட, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காங்க. நேற்றைய நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம், ஹமாஸ்டிலிருந்து பிரிய முடியாமல் அந்த ஹோஸ்டேஜ் வந்து பிரிஞ்சு போகக்கூடிய ஹோஸ்டேஜ் செஞ்சிலுவை சங்கத்துக்கிட்ட வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டாடா கம் ஸ்டே போனாங்க. அதை நீங்கள் எல்லாருமே வீடியோவாக பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அந்த கடிதம் அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்கு. மேலும் பல்வேறு ஹோஸ்டேஜ் வந்து இருக்காங்க, அவங்க யாரையுமே பேச விடாமல் இஸ்ரேல் தடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஹமாஸ்கிட்ட இருந்தப்போ நாங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்லுவாங்கன்னு பார்த்தா நான் எதுக்கு போய் சொல்லணும், அவங்க எங்களை வந்து நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு வயசான 2 பேர் ரிலீஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு, ஞாபகம் இருக்கா? அவங்க பேசுனாங்க, அவங்க பேசும்போது வந்து ஹமாஸை வந்து உயர்வாக சொன்னாங்க, எங்களுக்கு நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவங்க வந்து மனநோயாளி அப்படின்லாம் வந்து இஸ்ரேல் வந்து அவங்கள திருச்சி சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு தாயும் மகளும் 5 வயசு குழந்தை எப்படிங்க போய் சொல்லும் இல்லையா? அப்போது ஹமாஸினுடைய கொள்கையும் கோட்பாடும் அவங்க மனிதர்களை நேசிக்கக்கூடிய பாங்கும் எப்படி இருக்குங்கிறதுக்கு உதாரணம் தான் அந்த ஒத்த லெட்டர். இன்னைக்கு உலகம் முழுவதும் மனித உரிமை பேசுகிறவங்க, மனிதநேயம் பேசுகிறவங்க இரத்த காயத்தோடு வந்து சிகிச்சை கூட எடுத்துக்க முடியாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல் வந்து ஹமாஸ் போராளிகளோடு சேர்ந்த பாலஸ்தீனியர்களை துன்புறுத்தும் போது எதிர்த்தாப்பில் இருக்கிறவன் எதிரியாக இருந்தால் கூட அவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா உணவும் குடிநீரும் தனக்கு இல்லாட்டியும் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள ராணி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஹமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெட்டர் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்தையுமே கண்ணீர் சிந்த வச்சிருக்கு அப்படின்னா எந்த வகையிலையும் மிக இல்லை. அதனால தான் உலகம் முழுவதும்
பாலஸ்தீன விடுதலைக்கு ஆதரவாக 4500 மேற்பட்ட போராட்டங்கள். கடந்த ஒரு நூற்றாண்டு கால வரலாற்றில் இவ்வளவு பெரிய போராட்டங்கள் ஒரு இன மக்களுக்காக நடந்ததா நான் படித்ததே இல்லை. அப்படி ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டங்கள் இந்த மக்களுக்காக நடத்தப்பட்டிருக்குங்கும் போது உண்மையிலேயே யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் இந்தியாவும் இப்போது பாலஸ்தீனர்களுடைய விடுதலைக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு புறம் ஏடனில் துறைமுகம் இருக்குல்ல, அந்த துறைமுகத்தை சுற்றி உலகம் முழுவதும் இப்போது செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. ஏமனில் யார் இருக்கா? ஹவுதி பழங்குடிகள். அந்த ஹவுதி பழங்குடிகள் தொடர்ந்து இஸ்ரேல் கொடியை தாங்கி இருக்கக்கூடிய கப்பல்கள், இஸ்ரேல் பணக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய கப்பல்கள் எல்லாத்தையும் கைப்பற்றுவோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஒரு கப்பலை ஏற்கனவே கைப்பற்றியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிற அந்த கப்பல், அந்த டேங்க் நிரப்பப்பட்ட கப்பல் இருக்கு இல்லையா, அதையும் கைப்பற்றினாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்தது. அதை ஏமன் உறுதிப்படுத்தலை. அதுக்கப்புறகு அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பல் மூலியமாக அதனை மீட்டது அப்படிங்கிற மாதிரியான செய்தி. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இது வந்து அமெரிக்காவோட ஃபாக்ஸ் வந்து வெளியிட்டது. அதற்கு பிறகு வந்த செய்தி என்ன அப்படின்னா, இப்போது ஏமன்கிட்ட இருந்து, ஏமனுடைய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள்ட்ட இருந்து ரெண்டு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்துறது, அது போர்க்கப்பலுக்கு பக்கத்தில் விழுந்ததுனால அமெரிக்கா லைட்டாக கொஞ்சம் பயந்துச்சு. டைரக்டாக அதை வந்து கப்பல் மேலேயே போட்டிருந்தா இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஹெட்லைன்ஸ் அதுவாக தான் இருந்திருக்கும், அமெரிக்காவினுடைய போர் கப்பல் தாக்கப்பட்டது அப்படின்னு. ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து அமெரிக்கா தப்பிச்சதுனால அந்த இடத்துல இருக்கிறது, மத்திய தரைக்கடலில் இருக்கிறது ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பாரசீக வளைகுடாவுக்கு தன்கிட்ட இருக்கக்கூடிய 5 கப்பல்கள், முதல்ல வந்து சென்டர் ஆஃப் த சீம்பாங்க அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு போர்க்கப்பலையும், யுஎஸ்எஸ் பிலிப்பைன்ஸ் உட்பட 5 போர்க்கப்பலையும் இந்த பாரசீக வளைகுடாவுக்கு மாற்றம் பண்ணியிருக்கு அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் இடமாற்றம் அப்படிங்கிறதே அமெரிக்காவுக்கான ஒரு பின்னடைவு அப்படிங்கிற ஒரு விஷயமா ஏமன் பார்க்குது. இந்த ஏடன் கப்பல் துறைமுகத்தில் நடந்த வளைகுடா சம்பவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அமெரிக்கா, ஜப்பான், இஸ்ரேல் இந்த 3 பேர் நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து ஹவுதியை அட்டாக் பண்ண முயற்சி பண்ணாலும் கூட ஹவுதிக்கிட்ட அவங்களுடைய படைபலம்ங்கிறது தோத்து போயிடுச்சு அப்படிங்கிற செய்திகள் ஒட்டுமொத்த உலகத்தையுமே வந்து, செங்கடலில் இருக்கக்கூடிய சுயஸ் கால்வாயை இனிமே வந்து ஏமன் இல்லாமல் நம்மளால் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. இது அமெரிக்காவை பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படை ஏமனில் இருக்கா அப்படின்னு ஒட்டுமொத்த உலகமும் அவங்கள நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு புறம் எக்ஸ் தளத்தினுடைய உரிமையாளர் எலான்மஸ்க், இவர் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை விட மோசமான தலையாட்டி பொம்மையாக இருப்பார் போல, இஸ்ரேலுக்கு நேரடியாகவே போய் சரணடைஞ்சிருக்கார். சரணடைவுனா அவர் டைரக்டாக இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு சில ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்கிறார். இங்கே வேர்ல்டு வாருக்கு பிறகு எப்படி ஜப்பானும் ஜெர்மனியும் உள்ளிட்ட நாடுகள்லாம் வந்து பாடம் கற்றுக்குச்சோ அதே மாதிரியான விஷயங்கள் இங்கே ஹமாஸுங்கிற போராளிகளை ஒட்டுமொத்தமாக நாங்கள் அழித்ததற்கு பிறகு தான் அந்த மக்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சுருக்கார். அது மட்டும் இல்லை, எதன்யாகு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை அவர் அப்படியே வந்து ஆமாஜாமின் போட்டிருக்கார். தொடர்ந்து வந்து பொதுமக்கள் உயிரிழப்பை பாதுகாக்கணும் அப்படின்னா வெற்றி பெற்றவர் தோல்வி அடைந்தவரை கண்டிக்கிறார் அப்படிங்கிற வார்த்தையையும், விளம்பரத்துக்காக ஆடி போன எலான்மஸ்க் அப்படிங்கிற வார்த்தையும் தான் இன்னைக்கு அவருக்கு சொந்தமான ட்விட்டர்லேயே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா ஹமாஸ் தான். ஆனால் இஸ்ரேலுக்கு நேரடியாக போன எலான்மஸ்க் என்ன பண்ணிட்டாரு, என்னுடைய ஸ்டார் லிங்கை உங்களுடைய அனுமதி இல்லாமல் நான் காசா ஸ்ட்ரிப்லையும் நார்த் காசா சவுத் காசாவில் கொடுக்குறேன்னு சொன்னது தவறு அப்படின்னு ஒத்துக்கிட்டார். மறுபடியும் உங்களை கேட்காம நான் எந்த முடிவு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுக்கான காரணம் என்னென்னா, இஸ்ரேலுடைய டோட்டலாக அவங்களுக்கு அபிதாபிமானியாக அவர் மாறினதுக்கு பின்னாடி அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வணிகம்ங்கிறது தோத்து போச்சு அப்படிங்கிறத யூதர்கள் புரிய வச்சுருக்காங்களாம். எப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூதர்கள் அவங்க வச்சுருக்கக்கூடிய கம்பெனி மெக்டொனால்டு, டைரி மில்க் உள்ளிட்ட கம்பெனிஸ் எல்லாமே தன்னுடைய விளம்பரத்தெல்லாம் நிறுத்தியிருக்காங்க, அதனால தான் எலான்மஸ்க் இந்த பெல்ட்டி அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வணிகத்திற்காக ஒரு உண்மையை மறைக்கக்கூடிய வேலையை எலான்மஸ்க் செய்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொந்தமான ட்விட்டர்லேயே வந்து போட்டிருக்காங்க. வெறுமாண்டி படத்தில் ஒரு டயலாக் வரும், கிணத்துக்குள்ளே நல்லவனாக இருந்தியே இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்து கெட்டவனாக மாறிட்டியே அப்படின்னு. அந்த குழந்தைய வந்து கிணத்துக்குள்ளே இருக்கும்போது அவன் தான் காப்பாற்றுவான், அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்து சூழ்ச்சிக்காரர்களோடு சேர்ந்து
சாட்சியத்தை மாற்றி சொல்கிறது. அது மாதிரி அந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி எலான் மஸ்கினுடைய தற்போதைய நிலை இருக்கிறதா பார்க்க முடியுது. ஹமாஸினுடைய 5 உயர்மட்ட தலைவர்கள் கொலை அப்படிங்கிற செய்தியை ஹமாஸே வந்து அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. அதில் முதலாவது நபர் அல் ஹமாஸ் படைப்பிரிவினுடைய தலைவர், வடக்கு காசா கமாண்டர் அகமது கண்டோ. இவர் வந்து முகமது டைஃபினுடைய ஆலோசகராக இருந்தவர். அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஐமன் சியாம் ராக்கெட் பிரிவினுடைய தலைவர், இசாம் அல் தாலி நிழல் பிரதமராக இருந்தார் 2021 காசாவில். இஸ்மாயில் ஹனியவினுடைய பெரிய ஆலோசகராக இருந்தார். யார் ஹெட்டு ராவ்ஹி முஸ்பா நிழல் நிதியமைச்சராக காசாவில் இருந்தவர். அவரையும் வந்து இஸ்ரேல் வந்து தாக்கி கொலை செஞ்சுருக்காங்க. சமே அல் ஸிராஜ் இவர் வந்து பொலிட் பியூரோவினுடைய உறுப்பினர், ஹமாஸினுடைய சின்வாருடைய நெருங்கிய கூட்டாளி அப்படிங்கிறாங்க. இப்போது இந்த 5 பேர் மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது வந்து எங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. வெற்றி அல்லது வீரச்சாவு அப்படிங்கிறது தான் ஹமாஸினுடைய தத்துவம். ஏன்னா பன்னெடுங்காலமாக எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஒரு கூட்டம், நாங்கள் நிலம் கொடுத்தோம், எங்களுடைய நிலத்தில் வந்து வாழ வந்துட்டு திருப்பி எங்களையே திருப்பி தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு நபர்களை குற்றவாளிகள்னு உலகம் சொல்ல மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும், எங்கள் மேலே வந்து நடத்தக்கூடிய தாக்குதலுக்கான அடையாளங்கிறது எங்களுடைய மசூதிக்குள்ளேயே வந்து எங்களுடைய பெண்களையும் தொழுகு நடத்திக்கிட்டு இருந்த ஆண்களையும் தூக்கி வெளியில் எரிஞ்சிங்க, அப்போ உங்களுடைய அதிகாரம் பெருசுங்கிறத நீங்கள் காட்டினதுனுடைய விளைவை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு தொழுகு நடத்துகிறவனை யாராவது தூக்கி போடுவானா? இந்த மாதிரியான முட்டாள்தனமான வேலையை செஞ்ச இஸ்ரேலுக்கு பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இந்த போரை நடத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஒன்பை உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. இப்படி வந்து தொடர்ந்து நடைபெறக்கூடிய போர், இஸ்ரேலிய சிறைகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களுடைய விடுதலை, இது எல்லாத்தையும் தாண்டி ஹமாஸினுடைய இந்த 5 பேர் வந்து கொலை செய்யப்பட்ட நிகழ்வை ஹமாஸினுடைய அறிக்கை மூலமா எப்படி தெரியுமா புரிஞ்சுக்க முடியுது? வீர மரணத்தினுடைய தியாகம்தான் வெற்றி நெருப்பை பற்ற வைக்கும், இரத்தம் போராளிகளுக்கு ஒளி அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. எப்படி அவங்களுக்கு வந்து வெளிச்சமே அவங்க சிந்தக்கூடிய இந்த ரத்தம் தான் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ ஹமாஸினுடைய போராட்டம் அப்படிங்கிறது அடுத்த தலைமுறைக்கான வழிகாட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமாக அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. அதனால தான் ஒரு 5 பையன் கூட தன்னுடைய சகோதரனோ தன்னுடைய அப்பாவோ தன்னுடைய அம்மாவோ இறந்து போன நிகழ்வுக்கு காரணம் இஸ்ரேலிய டேங்கிகள் அப்படிங்கிறதுனால, இஸ்ரேலிய டேங்கிகள் மீது கல்லெறியக்கூடிய காட்சிகளை எவ்வளவோ பார்த்துருப்பீங்க. அதனால தான் இஸ்ரேல் வந்து தன்னுடைய டேங்கிகள் மீது கல்லெறியக்கூடிய 5 சிறுவனாக இருந்தாலும் கூட அவனை வாழ்க்கை முழுவதும் சிறையில் வைக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு சைன் போட்டு அதை சட்டமாகவே வச்சிருக்கு. சர்வதேச சட்டங்களை மீறி அது இஸ்ரேல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. உலக நாடுகளுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படாமல் இஸ்ரேல் வந்து ஒரு பாதாள நரகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. மக்களை வதைக்கக்கூடிய வதை முகாமாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் அப்படிங்கிற நாடை மறுபடியும் அங்கீகரிக்காம அந்த நாட்டுக்கு கொடுத்த அங்கீகாரம் அப்படிங்கிறதையே கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக நம்ம பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. போர் நிறுத்தம் நீடிக்கும் அப்படின்னு ஜோ பைடனும் அறிவிச்சிருக்காரு, கத்தாரில் எமீரும் அறிவிச்சிருக்கார். 2 போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுக்கு சைன் பண்ணியிருக்காங்க. ஹமாஸ் இதுக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்கு. ஏற்கனவே 100+300 அதாவது ஹமாஸ் சைடில் இருந்து இஸ்ரேலிய பிணைய கைதிகள் 100 பேரை விடுவிக்கணும், இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து 300 பிணைய கைதிகள் பாலஸ்தீனியர்களை விடுதலை பண்ணணும் அப்படின்னு இந்த ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தினுடைய பகுதியாக 58+117 இந்த ரெண்டுமே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. மேலும் 2 ஒப்பந்தம் அப்படிங்கிறதுல அதற்கு பிறகு சேம் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. பட் இஸ்ரேல் வந்து போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாலுமே மேற்கு கரையில் தொடர்ந்து அவங்க தாக்குதல் நடத்திக்கிட்டு 100+ பாலஸ்தீனியர்களை கைது பண்ணி கூட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. ஒரு புறம் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய சம்பவம் நடக்குது, ஒரு புறம் மறுபடியும் பாலஸ்தீனியர்களை கைது செய்யக்கூடிய சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இஸ்ரேல் வந்து சொல்லக்கூடிய 50+ பொய்களை நம்ம வந்து வரிசைப்படுத்தியிருந்தோம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், வென் பாஸ்பரஸ் நாங்கள் போடலை, பாலஸ்தீனியர்கள் மீது அட்டாக் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. ஐடிஎஃப் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில் வென் பாஸ்பரஸ் நாங்கள் பயன்படுத்தலை, உலகம் முழுவதும் வந்து புகை குண்டுகளை பயன்படுத்தி மக்களை வந்து கலைக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது, கண்ணீர் புகை குண்டுகள் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி கலைக்கக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறும். அதே மாதிரி தான் நாங்களும் இது பண்ணோம். வென் பாஸ்பரஸ் நாங்கள் பயன்படுத்தினதா எந்த விதமான ஆதாரங்களும் யாரும் சொல்லலை. அதே நேரத்தில் நாங்கள் வென் பாஸ்பரஸ் பயன்படுத்துறது அப்படின்னு சொல்கிற வார்த்தைகளே பொய்யானது அப்படிங்கிற விஷயத்தை
இஸ்ரேல் வந்து மேலும் ஒரு பொய்யாக பதிவு செய்திருக்கிறது. இஸ்ரேல் வெண்பாஸ்பரஸ் வந்து பயன்படுத்தி இருக்கிறதுக்கான காட்சிகள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த ட்விட்டர் அப்படிங்கிற இணையதளத்தின் மூலிமா வெகு வேகமாக பரவியது. வெண்பாஸ்பரஸ் அவங்க பயன்படுத்தி காயமுற்ற நபர்கள் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெறக்கூடிய காட்சிகளும் அரங்கேறிச்சு. ஆனால் அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அந்த இயக்குனர், சாட்சி சொல்லக்கூடிய அந்த இயக்குனராக கடத்திட்டு போயிருக்கு இஸ்ரேல். அவர் எங்கே வச்சுருக்காங்கங்கிற இன்ன வரைக்கும் அறிவிப்பை செஞ்சிலுவை சங்கத்திட்ட கூட அவங்க சொல்லலை அப்படிங்கிறது போர் சட்டத்துக்கு எதிரானது அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கும். தொடர்ந்து கிடைக்கக்கூடிய அப்டேட்டோட மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.